ஹாய் மக்களே, நான் உங்கள் கார்த்தி சரோ. இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு இன்னைக்கு இல்லைன்னா சரியான முகூர்த்த நாள். இனிமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வாங்க நாங்கள் போய் காமிக்கிறோம். நாங்கள் சொல்லலை, இப்போ நான் சொல்றதுலே வந்து சில பேர்த்துக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் தான். ஏன்னா நாங்கள் அங்கே போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் எங்கே போகிறோம், யாரை பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம், இதுதான் எங்களுடைய அவுட்ஃபிட்டு. ஓகே, நாங்கள் கிளம்பிட்டு யார் இருக்கு எங்கே நடக்குது அப்படிங்கிறத வீடியோவில் காமிக்கிறோம். வாங்க பாய், வீடியோ குழப்பலாம். வாங்க வீடியோ குழப்பலாம். இந்த வீட்டை பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க நாங்கள் எங்கே வந்துட்டேன்னு. ஆமாம், அதே தான், சிவகங்கை வந்திருக்கோம் ராம்யோகா வீட்டுக்கு. இது அவங்க கட்டிகிட்டு இருக்கிற புது வீடு, அது நிலவுக்கால் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மகளிர் இல்லம் ஃபங்க்ஷனில் தான் இருக்கோம். நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா வந்து மதுரையில் வந்து டிராஃபிக்னால எங்களை மாற்றி விட்டாங்க. அதனால் நாங்கள் சுற்றி சுற்றி வந்தோம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, பட் இருந்தாலும் நாங்கள் வர நேரத்தில் அப்படியே எல்லாம் வெளியே வந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா வந்து கரெக்டான டைமுக்குள்ள ஆனால் கிளம்புனது நேரமே கிளம்பிட்டாலுமே ஒரு வழியாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம், எங்களுக்கு அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதையும் போய் நாங்கள் போய் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணணும். என் தம்பி வந்து நாளானிக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கான். நாங்கள் கூப்பிட்டுருக்கோம், எங்களோடவே வண்டி வரமாட்டேங்கிறாரு, ஏன்னா இன்னைக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கா. நைட்டு ஞாயிற்றுக்கிழமை இல்லைவா, இன்றைக்கி நைட்டு ஒரு வேலை இருக்கா, ஃபங்க்ஷன் வேறு, ஃபங்க்ஷனும் இருக்குது, அது இருக்குது. அதனால வந்து நாளைக்கு அவர் பஸ் ஏறி தான் வருவார், எங்களோட வரலின்ட்டாரு. அதனால் நாங்கள் முன்னாடி போகிறோம். பின்னாடியே வந்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு ஒரு கமிட்மெண்ட் பண்ணிச்சிருக்கோம். கேரளா உங்களுக்கு தெரியாதா, நீங்களே எல்லாம் அங்கதான் இருக்கீங்க, பார்சல் வச்சுட்டீங்களா வர வேலை பண்ணிக்கலாம். அந்த ஒத்து போவோம், கால் பண்ணுங்க, நேர்ல வரதாலும் வர்றோம், நீங்க பார்சல் வச்சுட்டீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, டாடா, பை பை, பை பை. ஒரு வழியா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு எல்லாருமே சாப்பிட்டு லக்ஷரி ஃபேமிலி அவங்க கிளம்பிட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்பி அடுத்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ண போயிட்டு இருக்கோம். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இன்னைக்கு ஃபுல்லாகவே டிராவல் தான், காலையில் 4 மணியிலிருந்து டிராவல் தான் எங்களுக்கு. காலையில் எந்திரிச்சது 3 மணி, இந்த நைட் எத்தனை மணிக்கு தூங்குவோன்னு தெரியல, ஆனால் வந்து டிராவல் ஃபங்க்ஷன் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே. ஏன்னா இன்னைக்கு நிறைய கமிட்மெண்ட்டு, இன்னைக்கு முகூர்த்த நாள், நல்ல முகூர்த்த நாள், நிறைய எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வீட்டில் நிறையா ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, நிறைய பக்கம் போக முடியாமையோட போச்சு. ஸோ எங்களால் முடிஞ்சதுக்கு நாங்கள் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். மிச்ச
மிச்சதெல்லாம் இன்னொரு நாள் ஏதோ ஒரு நாள் தான் போய் பார்த்துக்க முடியும். தண்ணி தாகமே அடங்க மாட்டேங்குது. சரி எள்ளினாச்சும் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி எள்ளி வாங்கிட்டு இருக்காரு மாமா. அப்படியே பக்கத்துல பார்த்தா நிலக்கல்ல நகாப்பழம் கொய்யா பழம்லாம் இருக்கு. அதுபோல முட்டை இருக்கு.